அந்த மக்களுடைய எண்ண ஓட்டங்கிறதுக்கு நான் ஒரு விளக்கம் கண்டிப்பாக சொல்லணும் சார். மக்கள் வந்து கண்டிப்பாக எதிராக இருக்கிறார்கள் என்பது உண்மை, நான் பகிரங்கமாக ஒப்புக்கொள்கிறேன். எங்களை விட இவர்களை ஆதரவு, ஏனென்றால் சோசியல் மீடியாவில் மிக தவறான செய்திகள் ஆரம்பத்திலிருந்து பரப்பப்பட்டு விட்டன, அது மக்களை போய் சேர்ந்து விட்டது. நிரூபிப்பதற்கு வந்து மிகுந்த கால அவகாசம் வேண்டும். ஒரு உதாரணம் வேண்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ராஜீவ்காந்தி அவர்கள் இங்கு கொல்லப்பட்டதற்கு பிறகு அந்த இரவே வாழைப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். ராஜீவ்காந்தியினுடைய மரணத்திற்கு காரணம் திமுக தலைவர் கருணாநிதி தான் என்று சொன்னார். அப்படியே அதை மக்கள் நம்பிவிட்டார்கள். இந்த கல்ச்சரில் போயிடுவான், கருணாநிதி தான் நம்மளை கொண்டாடணும்ல அப்படின்னு மக்கள் பேசிக்கொண்டு போ, சாதாரண ஏழை பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமை வந்தது. ஆனால் அது உண்மையல்ல, அது உண்மையல்ல என்று நிரூபிப்பதற்கு 15 ஆண்டுகளுக்கு மேலானது. அது உண்மை என்றுதான் எல்லோரும் நம்பினார்கள். திமுக கூடி வெட்டி சாய்க்கப்பட்டது, காங்கிரஸ் கூடி வெட்டி சாய்க்கப்பட்டது, மிகப்பெரிய கலவரம் தமிழ்நாடு முழுவதும் வந்தது. அதற்கு பிறகுதான், அது உண்மை இல்லை என்று தெரிந்ததற்கு பிறகுதான் நம்முடைய சோனியா காந்தி அவர்கள் கூட திமுகவோடு அலைன்ஸ் போடுவதற்கு ஒப்புக்கொண்டார். அதுவரை அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. இதை போன்ற இதை போல ஒரு விஷயம் இப்போது மக்கள் மத்தியில் சென்றிருக்கிறது. நான் கேட்கிறேன் என்னுடைய கேள்வி, அப்பல்லோ மருத்துவமனை என்ன சாதாரண மருத்துவமனையா? முதலமைச்சர் பன்னீர்செல்வம் இருந்தாரா இல்லையா? அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தாரா இல்லையா? மத்திய அமைச்சர்கள் வந்து பார்த்தார்களா இல்லையா? எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து பார்த்தார்களா இல்லையா? அந்த மருத்துவமனை ஏன் விசாரணை வைக்கவில்லை? இப்போது நீங்கள் ஏன் விசாரணை வைக்கவில்லை? இப்போது வையுங்கள், என்ன நடந்தது, அம்மாவுக்கு என்ன நடந்தது விசாரணை வையுங்கள். பன்னீர்செல்வம் ஏற்கனவே செய்திருக்க வேண்டுமா இல்லையா? இப்போது விசாரணை வையுங்கள், மக்களுக்கு புலப்படுத்துங்கள். புலப்படுத்தினால் தான் நாங்கள் உண்மையா எங்களுடைய தலைவி வைப்போம் என்று எங்களுடைய தலைவி. விசாரணையே தேவையில்லை. உங்க தரப்பிலேயே அவங்க சசிகலாமையாரே இதுக்குரிய விளக்கத்தை தெளிவா சொல்லிருக்கலாம். ஆமா, ஏன்னா 75 நாட்கள் உள்ள இருந்தப்ப என்ன நடந்ததுன்னு உலகத்துக்கே தெரியல. இவ்வளவு பெரிய அவர்ஷன், இவ்வளவு பெரிய வெறுப்பு வந்ததுக்கு அந்த 75 நாட்கள் உள்ள என்ன நடந்தது, இதை ஏன் எங்களுக்கு தெரிவிக்கல அப்படிங்கறத மிக முக்கியமான காரணம்.